ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக த்ரோட் பெயின் இருந்தது. ஸோ நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 5:00 போலேயே எழுந்திரிச்சிட்டேன். ஏன் இவ்வளோ வேகமாக எந்திரிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோலம் போடுறேன் அப்படின்னு நைட்டு சொல்லிட்டு தூங்கினேன். ஸோ அதனால் வேகமாக அலாரம் வச்சு மார்னிங் ஒரு 5:00 போலேயே எழுந்திரிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நாள் தான் அப்படி எந்திருப்பேன், மீதி நாளில் வந்துட்டு எப்பயும் நார்மல் ரொட்டீன் 7:00 அப்படி தான் எழுந்திருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சின்னது வந்து அம்மா போட்டாங்க, கீழே வந்துட்டு நான் ஒரு கோலம் போட்டிருந்தேன். ஸோ இதான் நான் போட்ட கோலம் ஃபார் நியூ இயர். ஸோ போட்டு கீழே வந்துட்டு நியூ இயர் 2024 அப்படின்றத வந்து எழுதி ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட அடுத்த வேலையான வீடு குட்டுற வேலையை வந்து நம்ம செய்யணும். எழுந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7:30 போல் அகெயின் எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன். எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? நான் கூட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நான் டீ வந்து குடித்தேன். ஸோ டீ வந்து குடித்தாதான் எனக்கு வந்து மார்னிங் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். யார் செஞ்சா? என் தங்கச்சி வந்துட்டு நியூ இயர்க்காக வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி செஞ்சிருந்தா, அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாட்டில் வந்து அவள் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா. இது ஏன் வச்சுருக்கான்னு அவளுக்கும் தெரியாது, வீடியோ எடுக்கிற எனக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு தலை குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ தலை குளிச்சுட்டு ஈரத்தோடு ஒரு தடவை சிக்கி எடுத்துட்டு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அஜிஜோ அவரை காட்டுக்கல மூஞ்சியை கடைசியாக பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா கேசரி தான் ஸ்வீட்டாக வந்து வீட்டில் செஞ்சுருந்தாங்க. ஸோ நிறைய நெய் போட்டு கேசரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். வந்து கேக்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா போட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேக் வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கேக்கோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி காலையில் பொங்கல் சாம்பார் அண்ட் கேசரி வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஹே ஆல், ஹாய் ஹாய் ஹாய். இது பிறந்ததுலேருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவாக. ஸோ கேக்கிட்டிங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ் பொங்கல் வித் கேசரி செஞ்சுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டில் பொங்கல் அண்ட் கேசரி வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்காக அந்த டிஷ்ஷே வந்து காலையில் செஞ்சுட்டாங்க. ஸோ வாங்க நம்ம சாப்பிடலாம். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. அந்த அறையில் தான் அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 11:00 போல் வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். நானும் என் தங்கச்சி மட்டும்தான் கோயிலுக்கு போகிறோம். ஏலியன் மாதிரி பார்த்து நாங்கள் கும்பிட்டதுக்கப்புறம் பிரசாதமாக வந்து அங்கே துளசி தந்திருந்தாங்க. நாங்கள் போன கோயில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில். ஸோ துளசி அண்ட் கர்ட் ரைஸ் வந்து பிரசாதமாக தந்திருந்தாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போர் அடிச்சது, அதனால் உட்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த கேக் செஞ்சுருந்தேன்ல, அந்த வீடியோ எடிட் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி ட்ராக்ல வந்து செட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் நேற்று வாங்கிட்டு வந்த கப் கேக்ஸ் இது மாதிரிலாம் நிறையா இருந்தது வீட்டில். ஸோ அதெல்லாம் வந்துட்டு போர் அடிக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் போர் அடிக்கும் போது அதனால தான் சாப்பிடுவேன். ஸோ எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னால போர் அடிக்கும் போதுலாம் சாப்பிடுவேன். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஐயோ மீண்டும் மீண்டுமா? அப்புறம் வந்து மத்தியானம் நான் சாப்பிடல, ஏன்னா காலையில் வச்சுருந்த பொங்கல் தான் வந்து மத்தியானத்துக்கும். ஸோ நான் சாப்பிடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் போல் வந்து ரொம்ப போர் அடிச்சது, அதனால இன்றைக்கி ஏதாவது கிராஃப்ட் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் இருந்தது அதை வச்சு கிராஃப்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது டீயும் வந்துருச்சு. ஸோ அதை குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ இதான் அதோடைய ஃபைனல் அவுட்புட். இந்த குட்டி ஃப்ளார் வந்து நானே வரைஞ்சது, அதுக்கப்புறம் அந்த ஏரோப்ளைன், அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ அதை வச்சு எப்படியோ அதை மேக்கப் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன், கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சிட்டேன் அந்த சாக்லேட் கேக் வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிச்சதுன்னு ஈவினிங் ஒரு 8:00 போல் சைக்கிளோட்டை வந்து கிளம்பிட்டேன். ஓட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டேன். என் தங்கச்சி பார்த்திங்கன்னா சன் டிவியில் சந்திரமுகி படம் ஓடிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் வந்து சந்திரமுகி 2 ஓடிட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய வீடியோவையும் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கேக் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நைட்டு போல் அப்பா வந்துட்டு ஹனி கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அம்மா தோசை சூப்பராக வந்துருச்சு, நானும் தோசை ஊற்றி கற்றுக்கிட்டேன். முடியும் நினைச்சா முடியும்